உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது என தெரிவித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை கருப்பு ஞாயிறு தினமாக அறிவிக்க கொழும்பு மறைமாவட்ட பேராயர்கள் தீர்மானித்துள்ளனர். இந்நிலையில் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் உட்பட கார்டினல் மெல்கம் ரஞ்சித்திடமும் கையளிக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் பல கோணங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குறித்த அறிக்கை ஜனாதிபதி, நாடாளுமன்றம், சட்டமா அதிபர் ஆகியோருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பலமுறை கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கார்டினல் மெல்கம் ரஞ்சித்துக்கும் இந்த அறிக்கை இன்று வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களிடமும் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அறிக்கை தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது என தெரிவித்து கருப்பு ஞாயிறு தினமாக அறிவிக்க கொழும்பு மறைமாவட்ட பேராயர்கள் தீர்மானித்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு பூராகவும் கருப்பு ஞாயிறு தினமாக அறிவிக்க கொழும்பு மறைமாவட்டத்தின் பேராயர்கள் தீர்மானித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு ஞாயிறு தினம் பிரகடனப்படுத்தப்படுவதாகவும் அன்றைய தினம் கத்தோலிக்க மக்கள் கருப்பு ஆடைகளை அணிந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விவகாரம் குறித்து அரசியல் தலைவர்களும் இன்று கருத்து தெரிவித்தனர். எஹெம பிட்டிம்ம அசம்பூர்ண வார்த்தாவக்தமா எதிர்பார்க்கல திபென். இது பூரணமற்ற ஒரு அறிக்கை. இதில் நாங்கள் கண்ட கேட்ட விடயங்கள் உள்ளன. ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அப்படியே எழுதப்பட்டுள்ளன. இந்த அறிக்கை மூலம் எதிர்பார்த்த விடயங்கள் எதுவும் இல்லை. வார்த்தாவின் அபேக்ஷா கரப்பு ஏ அபேக்ஷாவன் எஹெம பிட்டிம்ம பிந்தலா திபெனோ மினிசு தேசிய பனாக் மாறலா 500 கரவட துவால கராம தன்வம் 250 பேரை குன்ற 500க்கும் அதிகமானவர்களை காயப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதனை யாரும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஆனால் ஆணைக்குழு தண்டனைகளை வழங்க முடியாது. அதனை இலங்கை நீதிமன்றம் செய்ய வேண்டும். சட்டமா அதிபர் ஆரம்பிக்கின்ற செயற்பாட்டுக்கு அமையவே நீதிமன்றம் தண்டனை வழங்கும். சட்டமா அதிபர் நீதிமன்றம் செல்ல வேண்டும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த தாக்கல்களுக்கு ஆணைக்குழு அறிக்கையை சட்டமா அதிபர் பாவிப்பார். இதற்கு காரணமானவர்களுக்கு இதனை தெரிந்தும் தடுக்காமல் இருந்தவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும். இதனை தடுக்க முடிந்தும் தடுக்காமல் இருந்தவர்கள் எங்கள் பழைய கட்சியிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் இருக்கின்றனர். அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் புலனாய்வு பிரிவுக்கு தண்டனை கொடுப்பதை நாம் எதிர்க்கின்றோம். இதில் பின்னால் இருப்பவர்களை தேடச் சென்றால் அரசாங்கத்தில் உள்ளவர்களின் வண்டவாளங்கள் கூட வெளியில் வரலாம். இந்த தாக்குதலை யார் செய்தனர், ஜஹரான் மற்றும் உயிரிழந்தவர்கள் என்பது புதிதாக சொல்ல வேண்டிய ஒன்றல்ல. ஏனென்றால் அது தெரியும். 21 தாக்குதல் 23ஆம் தேதி பத்திரிகைகளில் அது வந்துவிட்டது. இந்த தாக்குதலை யார் வழி நடத்தினர், பின்னால் இருந்தவர்கள் யார், இதிலிருந்து அரசியல் நோக்கம் என்ன, அன்றிலிருந்து எங்கள் நாட்டு அரசியல் எப்படி நகர்ந்தது, அது பார்க்கின்ற பொழுது அடிப்படைவாத தாக்குதல் என்றாலும் அதன் நோக்கம் அரசியல் என்பது தெளிவான விடயம். எனவே அதில் இருந்த அரசியல் அழுத்தம் என்ன என்பது பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த நபர்கள் யார் என்று கூட அறிக்கையில் இல்லை. பிரமாணை பிலுமந்த சமாஜத்தில் தரவு கரான் அன்ன ஏ பார்ஷு மே இதிரிபத் கொடுத்து வார்த்தாவை குறித்து சொன்னாங்க.